ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் எப்படி பர்த்டேக்கு ஒரு சூப்பரான ஃபோட்டோ வந்து நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இந்த மெத்தேடு இதை யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நீங்கள் சூப்பரான ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணி அவனுக்கு ஸ்டோரி போட்டிங்க அப்படின்னா அவன் சந்தோஷப்படுவான் போடுவான் என் பர்த்டேயும் வருது யாரும் மறக்க வேண்டாம் எனக்கு ஒரு ஸ்டோரி போட்டு என்னை சந்தோஷப்படுத்துகிறேன் என்று கூறிக்கொள்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணதுக்கு நம்ம வந்து பிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பர்த்டேக்கு மட்டும் இல்லை வேறு ஏதாவது நார்மலாக கூட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடலாம் போடலாம் இல்லைனா போஸ்ட் கூட போடலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஃபோட்டோ எடிட்டிங் தான் ஸோ வாங்க எப்படி வந்து பிக்சாட் ஆப்பில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பர்த்டே ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு முதல்ல பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் ஸோ பிக்சாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேக் அ காலேஜ் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொடுங்க கிளிக் பண்ணி கொடுத்தோன்னே பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோலாம் இருக்கணுமோ அதுக்கு தேவையான ஒரு மூணு ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் டூ டூ த்ரீ இந்த மூணு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து ரேஷியோ அப்படின்னு க்ளிக் பண்ணி அதில் வந்து போர்ட்ரேட் அப்படின்னு கொடுங்க எப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடும்போது மேக்சிமம் சைஸில் இருக்கும் ஸோ இதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்க பார்டர் அப்படின்னுக்கே க்ளிக் பண்ணிவிட்டு திக்னஸ் அப்படின்றதுக்காக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ க்ளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோட லெவலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சைஸை வந்து இந்த மாதிரி குறைச்சு வச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபேஸ் வந்து ஜூம் பண்ணும் அப்படின்னா இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ இப்படி செட் பண்ணிட்டு மேலே இருக்கிற இந்த ஆரோவை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னா அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும் ஸோ டவுன்லோட க்ளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க இனிமேல் தான் நம்ம மெயின் ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம் ஸோ ஏ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொடுங்க மேலே இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு அதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த பேக்ரவுண்டு கிளிக் பண்ணி கொடுங்க அதில் வந்து இந்த ஃபஸ்ட்லேயே வந்து ஒரு ட்ரான்ஸ்பரண்டான ஒரு கலர் இருக்கும் ஸோ அந்த ட்ரான்ஸ்பெரன்ட் கலர் கிளிக் பண்ணி கொடுங்க கொடுத்துட்டு கீழே வந்து உங்களுக்கு டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும் ஸோ டூல்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து க்ராப் அப்படின்றது க்ளிக் பண்ணி கொடுங்க அதில் போர்ட்ரேட் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நம்மளோட அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஆட் ஃபோட்டோ அப்படின்னு க்ளிக் பண்ணி கொடுத்துருங்க நம்ம ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி வச்சோம்ல அந்த பேக்ரவுண்டை இப்போ வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்லாம் கொடுத்துட்டு இந்த ஃப்ரேமோட ஃபுல் சைஸ்க்கு நம்ம ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணணும் செட் பண்ணணும் ஸோ செட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ க்ளிக் பண்ணி கொடுங்க கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் அப்படின்றதுக்கே கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சேச்சுரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஃபுல்லாக வந்து கம்மி பண்ணி கொடுத்துக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஃபோட்டோ இருக்கும் ஃபோட்டோ செலக்ட் ஆகிருச்சு அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸோ அந்த எஃபெக்ட்டை வந்து கிளிக் பண்ணி கொடுங்க இதில் வந்து கலர்ஸ் அப்படின்னு நாலாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த கலர்ஸை கிளிக் பண்ணி கொடுங்க இப்போ உங்களுக்கு ஃபோட்டோக்கு வந்து கிரேடியண்டான இந்த மாதிரி ஒரு டோன் வேணும் அப்படின்னா அந்த கிரேடியன்ட் டோன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு ஃபேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா சிங்கிள் கலர் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கலரைஸ்டு அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஹியூ வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி கொடுங்க ஹியூ சேஞ்ச் பண்ணிங்கன்னா வேறு வேறு ஃபோட்டோ வேறு வேறு கலரில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு எல்லோ டோன் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம டிக் பண்ணி கொடுத்துக்கலாம் ரெண்டு வரலையே வச்சு அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டிக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஸ்டிக்கர் அப்படின்னு கிளிக் பண்ணி கொடுங்க மேலே அந்த இடத்துல சர்ச் பார் இருக்கும் சர்ச் பார் கிளிக் பண்ணிட்டு ஒயிட் ஷேடோ அப்படின்னு சர்ச் பண்ணி கொடுங்க கிளிக் பண்ணி கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து கண்ணுக்கு தெரியாது ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கொடுங்க இதை அப்படியே ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணிட்டு ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்மோக்கி ஃபீல் இருக்கணும் அதுக்காக அடுத்து நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஆட் பண்ண போகிறோம் ஸ்டிக்கர் அப்படின்னுக்கே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஒயிட் ஷேடோ அப்படின்னு இருக்குல்ல அதை கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விட்டுட்டு டெக்ஸ்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் டெக்ஸ்டர் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் நிறைய டெக்ஸ்டர்ஸ் கிடைக்கும் நான் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த இந்த ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் டாட் இருக்குது அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அதை அப்படி ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணி ஃபஸ்ட்டு இதில் வந்து பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும் பிளண்ட்டில் வந்து வந்து மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த மல்டிபிள் ஆப்ஷனை ஆன் ஆன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் டாட் டாட்டாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் கீழே வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டர்லேயே தான் நிற்கும் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் எஃபெக்ட் கிடைக்கும் இந்த ஃப்ளோரல் எஃபெக்டை வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து சிம்பிளாக டவுன்லோட் ஆயிரும் ஸோ அதை வந்து இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கீழே ஓகே மறுபடியும் அதை க்ளிக் பண்ணி அதோட டூப்ளிகேட் வந்து எடுக்கணும் மேலே இந்த லேயர் ஆப்ஷன் இருக்குதுல அதை க்ளிக் பண்ணிணா மேலே இந்த ஒரு லேயர் ஆப்ஷன் வரும் ஸோ அந்த லேயரை க்ளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுங்க கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை அப்படி இந்த இடத்துல திருப்பி வச்சுருங்க உங்களுக்கு பெருசாகனா பெருசாகிக்கலாம் அந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் அதுவே திருப்பணும் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் மறுபடியும் கீழே இருக்க ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து ஆடு ஃபோட்டோ அப்படின்னு அதை செலக்ட் பண்ணி கொடுங்க இப்போ தான் நம்மளோட சூப்பரான ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்படி வச் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க ஜூம் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ கட் அவுட்டை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பேர்சன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொடுங்க டிக் பண்ணால் அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு பிஎன்ஜியாக மாறிடும் முதலே சொன்ன மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க அந்த எஃபெக்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை கூட செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஸ்டிக்கரை க்ளிக் பண்ணுங்கள் ஸ்டிக்கரை க்ளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டர் அப்படின்னு கட் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து பிளாக் ஷேடோ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் பிளாக் ஷேடான்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணி கொடுங்க இப்போ ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடோ இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து ஓவராலாக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்பவும் இருக்குது இனிமேல் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் வந்து கலர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் கீழே இறக்கணும் பாருங்கள் இதெல்லாம் இப்படி கீழே இறக்கிட்டு நம்ம ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எஃெக்டை க்ளிக் பண்ணுறோம் அதில் வந்து கலர் அப்படின்னு இருக்கும் இந்த கலரைசர் அப்படின் இருக்கும் இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ப்ளூ வேணால் ப்ளூ பிங்க் வேணால் பிங்க் இந்த மாதிரி கலர் செட் பண்ணிக்கோங்க நான் பிங்க் கலர் செட் பண்ணுறேன் டிக் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் நம்ம எல்லாத்தையும் வந்து ஒன்னே அரேஞ்ச் பண்ணும் பேக்ரவுண்டில் உங்களுக்கு ஒரு லைட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டிக்கரை கிளிக் பண்ணுங்கள் அதில் சர்ச் பாரில் வந்து லைட் பிஎன்ஜி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் லைட் பிஎன்ஜி இதில் நமக்கு வந்து நிறைய ஒரு க்ளோ எஃபெக்ட் நிறைய எஃபெக்ட் கொடுக்கும் நான் வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா இந்த பிளாக் கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே பெருசாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெருசாக வச்சுட்டு பிளண்டிங் ஆப்ஷனில் லைட்டன் கொடுத்துருங்க லைட்டன் அப்படின்றதுக்குலாம் அதை செலக்ட் பண்ணி கொடுங்க கொடுத்துட்டு மேலே இருக்க அந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் மூவ் டவுன் அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவுக்கு கீழே வந்து அந்த ஆப்ஷன் வந்து போயிடும் ஸோ அப்பாசிட்டி கிளிக் பண்ணி அதோட ஒரு இதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அந்த லைட்டோட பவரை வந்து கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் அதை பெருசாக இருக்கிறனா பெருசாக வைக்கலாம் சின்னதாக வைக்கணும் சின்ன சின்னதாக வச்சுக்கலாம் அடுத்து என்ன பண்ண போறோம்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கும் கீழே இருக்கிற ப்ளஸ் பட்டன் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துருங்க இப்போ வந்து நம்மளோட பேர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலும் மற்ற லெட்டர்லாம் ஸ்மால் லெட்டர் கொடுங்க இங்கே கீழே வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு நிறைய டெக்ஸ்ட்டு ஆப்ஷன் காட்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமான உங்களோட டெக்ஸ்ட்டே வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் பேரை வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கலர் அப்படின்றது கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி கொடுங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஒரு ஃபோட்டோ கொடுத்துக்கேன் ஒரு கோல்டன் ஃபோட்டோ ஸோ அந்த கோல்டன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி கொடுங்க செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா நம்ம நேம் வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்துடும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஒயிட் இல்லைன்னா ப்ளாக் வந்து செலக்ட் பண்ணி கொடுங்க அப்போ தான் நம்ம பேர் வந்து செப்பரேட்டாக தெரியும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஷேடோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கலர் அப்படின்னு இருக்கும் அதை ஒயிட்டு செலக்ட் பண்ணி கொடுங்க ஒய்ட் செலக்ட் பண்ணிட்டு பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்போது ஒரு க்ளோ எஃபெக்ட் மாதிரி கிடக்கும் உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் ஒரு எல்லோ கலர் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு க்ளோயிங் ஃபீல் சூப்பராகவே இருக்கும் ஸோ மறுபடியும் ப்ளஸ் பட்டன் கொடுக்குறோம் டெக்ஸ்ட் கொடுக்குறோம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சர்ச் பண்ணுறோம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணுறோம் டைப் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கலாம் கீழே வந்து நமக்கு ஏஐ ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஏஐ ஸ்டைல் அப்படின்ட்டு கிளிக் பண்ணி கொடுங்க உங்களுக்கு எகச்சக்கமான நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும் இதில் வந்து ஒரு க்ளோயிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஸோ அந்த ஸ்டார் அப்படின்றது எஃபெக்ட் இருக்குது ஸோ அந்த ஸ்டார் எஃபெக்டை க்ளிக் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம ஃபோன்ட்டை வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஃபோன்ட் சேஞ்ச் பண்ணும்போது அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபோன் வந்து சேஞ்ச் ஆகிக்கும் மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ நான் இந்த ஒரு ஃபோனை வந்து சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பெருசாக்கிறேன் இந்த ஸ்பேஸிங் அப்படின்றதுக்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணி கேரக்டருக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை வந்து கொஞ்சம் பெருசாக்குறேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் ஸோ இப்போ வந்து நேமை வந்து கீழே வச்சாச்சு இதை வந்து மூவ் டவுன் பண்ணணும் அதாவது நம்ம நேமுக்கு எல்லாம் ஆட் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலாக டிக் பண்ணிக்கலாம் டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட எடிட்டிங் வந்து சிம்பிளாகவே முடிஞ்சிடும் உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக வந்து அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா நான் சொல்கிற மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து செட் பண்ணிக்க முடியும் ஸோ பேசிக்கான கலர் கரெக்ஷன் எதாவது இப்போ இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளால் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டூல்ஸ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதே கிளிக் பண்ணி நம்ம சேச்சுரேஷன் ஆனாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டெம்பரேச்சர் அங்கட்டு இங்கிட்டு சேஞ்ச் பண்ணும்போது கலர் மாறும் ஸோ அந்த மாதிரி செ செட் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஃபோட்டோ வந்து கிடச்சிடும் ஸோ ஒரு வேறு லெவலான பேர்தே ஃபோட்டோவை நீங்கள் ஒரு கொஞ்சம் டைமில் எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரை இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எடிட்டிங் பற்றி உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த வீடியோ இதெல்லாம் பாருங்கள் ஸோ இதேமாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் டாடா பாய் பாய் சியூ சந்திப்பும் பாய் பாய்